लक्ष्मणत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி செவ்வாய் மற்றும் தேய்பிறை அஷ்டமி கூடிய நாள். இன்று காலை 10:30 முதல் நாளை காலை 9:30 வரை அஷ்டமி இருக்கு. அஷ்டமி வழிபாடு பைரவருக்கு மிகவும் இஷ்டமான ஒன்று. இதை பைரவாஷ்டமின்னு சொல்றோம். ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய சிறப்பான வழிபாடு பைரவ வழிபாடு. அதிலும் தேய்பிறை அஷ்டமின்றது மரண பயத்தை நீக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வந்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் ராகு காலத்தில் பைரவரை வழிபட வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதனால் இந்த நன்னாளில் பைரவரை வணங்கி ஸ்ரீ பட்டுக்க பைரவ கவசம் சொல்ல நம் வாழ்வையே வளமாக்கி தந்தருள்வார் பைரவர். எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் என்பது உறுதி. இந்த தேய்பிறை அஷ்டமி ராகுகால நேரத்தில் பைரவரை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் எளிதில் கடக்கலாம். உங்களது அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மேலும் உங்கள் தொழில் மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகள், தடைகள், எதிரிகள், நீதிமன்ற சிக்கல்கள் மற்றும் பலவற்றில் முழுமையான வெற்றியை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய்தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கிரகதோஷங்கள், கடன் தொல்லை ஆகியவை நீங்கும். நாம் இதை செய்யாவிட்டாலும் இந்த தினத்தில் பைரவரை தரிசித்தாலே போதும், நமது அச்சம் நீங்கும், துன்பங்களிலிருந்து நம்மை காத்தருள்வார் பைரவர். கொடிய அபாயங்கள், பகை ஆகியவை நம்மை அணுகாமல் இருக்க இந்த தினத்தில் பைரவ வழிபாடு அவசியம். தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது நாம் பைரவரிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட, நமது துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும், நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும். வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவது இயல்புதான். அந்த தருணங்களில் நாம் மிகவும் சோர்ந்து விடுகிறோம். அப்போதெல்லாம் சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவரை வழிபாடு செய்ய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும். கலியுகத்துக்கு காலபைரவர் என்று சொல்வதுண்டு. இப்போது நடக்கும் கலியுகத்தில் மனதில் பயம், மனக்குழப்பம் என்றெல்லாம் தவித்துக் கொண்டிருப்பவர்களே அதிகம். இவ்வாறு இருக்கும்போது தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபட நமது கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் காலபைரவர். நாம் இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பட்டுக்க பைரவ பிரம்ம கவச்சம். ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ உமா மகேஸ்வராபியாம் நமக. ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ பைரவாய நமக. ஸ்ரீ தேவி உவாச்ச. பகவன் சர்வ வேதா த்வம் தேவானாம் பிரீதிதாயகம். பைரவம் கவசம் ப்ரூஹி யதி சாஸ்தி கிருபாமயி. பிராணத்யாகம் கரிஷ்யாமி யதி நோ கதயிஷ்யசி. சத்யம் சத்யம் புனசத்யம் சத்யமேவன சம்சயக. இத்தம் தேவ்யா வச ஸ்ருத்வா பிரஹஸ்யாதிஷயம் பிரபுஹு. உவாச்ச வச்சனம் தத்ர தேவ தேவோ மகேஸ்வரக. ஈஸ்வர உவாச்ச. பாட்டுகம் கவசம் திவ்யம் ஷிணுமத் பிராணவல்லபே. சண்டிகா தந்திர சர்வஸ்வம் பட்டுகஸ்ய விசேஷதக. தத்ர மந்த்ராத்யக்ஷரம் து வாசுதேவ ஸ்வரூபகம். சங்கவர்ணத்வயோ பிரம்மா பட்டுகச்சந்திரசேகரஹ. ஆபதுத்தாரணோ தேவோ பைரவ பரிகீர்த்திதஹ. ப்ரவக்ஷ்யாமி சமாசேன சதுர்வர்க பிரசித்தயே. பிரணவ காமதம் வித்யா லஜ்ஜா பீஜம் ச சித்திதம். பட்டுகாயேதி விஜ்ஞேயம் மகாபாதக நாசனம். ஆபதுத்தாரணாயேதி த்வாபதுத்தாரணம் நிருணாம். குருத்வயம் மகேஷாணி மோகனே பரிகீர்த்திதம். பட்டுகாய மகேஷாணி ஸ்தம்பனே பரிகீர்த்திதம். லஜ்ஜா பீஜம் ததா வித்யான் முக்திதம் பரிகீர்த்திதம். த்வாவிம்சத்யக்ஷரோ மந்த்ர க்ரமேன ஜகதீஸ்வரி. ஓம் ஹ்ரீம் பட்டுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு பட்டுகாய ஹ்ரீம். 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 ஓம்
ॐ ह्रीं बटुकाय आपदुद्धारणाय कुरु कुरु बटुकाय ह्रीं 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 ॐ अस्य श्री बटुक भैरव ब्रह्म कवचस्य भैरव ऋषिः अनुष्टुप् छन्दः श्री बटुक भैरवो देवता मम श्री बटुक भैरव प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः ॐ पातु नित्यं शिरसि पातु ह्रीं कंठदेशके बटुकाय पातु नाभौ चापदुद्धारणाय च कुरुद्वयं लिंगमूले त्वादारे बटुकाय च सर्वदा पातु ह्रीं बीजं बाह्वोर्युगलमेव च षडंगसहितो देवो नित्यं रक्षतु भैरवः ॐ ह्रीं बटुकाय सततं सर्वांगं मम सर्वदा ॐ ह्रीं पादौ महाकालः पातु वीरासनो हृदि ॐ ह्रीं कालशिरः पातु कंठदेशे तु भैरवः गणराट् पातु जिह्वायाम् अष्टाभिःशक्तिभिः सह ॐ ह्रीं दण्डपाणिर्गुह्यमूले भैरवी सहितस्तथा ॐ ह्रीं विश्वनाथ सदा पातु सर्वांगं मम सर्वदः ॐ ह्रीं अन्नपूर्णा सदा पातु चां संरक्षतु चण्डिका आसितांगशिरः पातु ललाटं रुरुभैरवः ॐ ह्रीं चण्डभैरवः पातु वक्त्रं कंठं श्रीक्रोधभैरवः उन्मत्तभैरवः पातु हृदयं मम सर्वदा ॐ ह्रीं नाभिदेशे कपाली च लिंगे भीषण भैरवः संहार भैरवः पातु मूलाधारं च सर्वदा ॐ ह्रीं बाहुयुग्मं सदा पातु भैरवो मम केवलं हंसबीजं पातु हृदि सोकं रक्षतु पादयोः ॐ ह्रीं प्राणापानो समानं च उदानं व्यानमेव च रक्षतु द्वारमूले च दशदिक्षु समन्ततः ॐ ह्रीं प्रणवं पातु सर्वांगं लज्जाबीजं महाभये इति श्री ब्रह्मकवचं भैरवस्य प्रकीर्तितम् चतुर्वर्गप्रदं नित्यं स्वयं देवप्रकाशितम् यः पठेत् शृणुयान् नित्यं धारयेत् कवचोत्तमं सदानन्दमयो भूत्वा लभते परमं पदं यैदं कवचं देवि चिन्तयेन्मन्मुखोदितं कोटिजन्मार्जितं पापं तस्य नश्यति तत्क्षणात् जलमध्येऽग्निमध्ये वा दुर्ग्रहे शत्रुसङ्कटे कवचस्मरणाद्देवि सर्वत्र विजयी भवेत् भक्तियुक्तेन मनसा कवचं पूजयेद् यदि कामतुल्यस्तु नारीणां रिपूणां च यमोपमः तस्य पादाम्बुजद्वन्द्वं राज्ञा मुकुटभूषणं तस्य भूतिं विलोक्यैव कुबेरोऽपि तिरस्कृतः यस्य विज्ञानमात्रेण मन्त्रसिद्धिर्न संशयः इदं कवचमज्ञात्वा यो जपेद् बटुकं नरः न चाप्नोति फलं तस्य परं नरकमाप्नुयात् मन्वन्तरत्रयं स्थित्वा तिर्यग्योनिषु जायते इह लोके महारोगी दारिद्र्येनातिपीडितः शत्रूणां वशगो भूत्वा करपात्री भवेत् जडः देयं पुत्राय शिष्याय शान्ताय प्रियवादिने कार्पण्यरहितायालं बटुकभक्तिरताय च योपरागे प्रदाता वै तस्य स्यादति सत्वरम् आयुर्विद्या यशो धर्मं बलं चैव न संशयः इति ते कथितं देवि गोपनीयं स्वयोनिवत् इति श्रीयुद्रयामलोक्तं श्रीबटुकभैरवब्रह्मकवचं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः श्रीभैरवाय नमः।
வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் தடைகளை எதிர்கொள்பவர்கள் பகை மற்றும் நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொள்பவர்கள் பிரச்சனைகளை எளிதில் களைவதற்கு இந்த பட்டுக பைரவ கவச்சத்தை பாராயணம் செய்ய இவை அனைத்திலிருந்து மீண்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம் இந்த நன்னாளில் தவறாமல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.